நண்பர்களே வணக்கம். புத்தர் வந்து போதி மரத்துக்கு அடியில ஞானம் பெற்றாரு, ஆசைய துன்பத்துக்கு காரணம்னு கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சின்ன வயசுல எல்லாருமே படிச்சிருக்கோம். அவரு கண்டுபிடிச்சது இது இல்ல, இது வந்து ஒரு மேம்பாக்கான செய்திதான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இன்ப நாட்டம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம்னு. அதேதான் புத்தரும் ஆசைய துன்பத்துக்கு காரணம் அப்படிங்கிறாரு. ரெண்டுக்கும் ஒண்ணு பெரிய வித்தியாசமே கிடையாது. இப்ப நம்ம வந்து புத்தர் சொன்னதே உண்மைன்னு எடுத்துக்கிட்டு என்ன செய்யறோம், ஆசை தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம், அதனால துன்பத்திலிருந்து விடுபடணும்னா நம்ம ஆசை ஏதும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு புத்தர் வழியில போய் அணுகுறோம். இது சரிதானா? இதோட பொருள் என்ன? ஆசை இல்லாத நிலைமையிலே நம்ம ஆசைப்பட ஆரம்பிக்கிறோம், அதுவும் ஆசையோட ஆரம்பிக்கிறோம். இது இன்னொரு அடுக்கா அமைஞ்சு போயிடுது. இப்படி ஆசையோட வெளித்தோற்றம் மாறினாலும் உள்ளார வந்து எல்லா முயற்சியும் ஆசையோட வடிவமா தான் இருந்துகிட்டு இருக்குது. ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு புத்தர் சொன்னது உண்மைதான், ஆனா அவர் கண்டுபிடிச்சது அது இல்ல. அப்புறம் என்னத்தான் கண்டுபிடிச்சாரு? அவரு துயரத்தை வழி வெல்றதுக்காக வழி தேடிக்கிட்டு ரொம்ப கடும் தவம் எல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு ஒண்ணுமே வேலைக்கு ஆகாம அப்படியே சோர்ந்து போய் ஒரு மரத்தில உட்கார்ந்தப்ப அவருக்கு அது கிடைக்குது. அவர் ஆச்சரியத்தோட தனக்கு உள்ளார என்னதான் நடந்திருக்குன்னு அவரோட இயக்கத்தையே ரொம்ப தீவிரமா ஆழ்ந்து கவனிக்கிறாரு. அது வரைக்கும் நிகழாத ஒண்ணு அவருக்கு உள்ளார நடந்திருக்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. அது என்னங்கறத ஒரு சின்ன உதாரணத்தை பாக்கலாம் பாருங்க. இப்ப நம்ம பழக்கமில்லாத ஊர்ல வந்து நாம ஒரு மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு இல்ல மோட்டார் வாகனம் கார் மாதிரி ஒண்ணு எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப அவசரமா போறோம். வழி தேறி வேகமா போறப்ப எயித்தாப்புல ஒரு முட்டுச்சந்து வந்துருச்சு, வாகனத்துல அது மேல மோதக்கூடாதுன்னு பிரேக் அடிச்சு சடனா மிதிக்கிறப்ப நம்ம ஓட்டி வந்த வண்டி கார் வந்து நம்ம ஸ்டீரிங் பிடிக்காமலே அப்படியே தானா திசை மாதிரி திரும்பிடுது. நின்றுகிட்டு இருக்கிற வண்டியில இப்படி பிரேக் போட்டா வண்டி இப்படி திரும்பாது. எந்த அளவுக்கு வண்டி வேகமா ஓடிக்கிட்டு இருக்குதோ அந்த அளவுக்கு வேகமா பிரேக் அழுத்துறப்ப வண்டி தானா அப்படியே சுழண்டுட்டு திரும்பிடுது. இந்த மாதிரிதான் எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருந்த புத்தர் வந்து ஓட முடியாம நின்னப்ப அப்படியே திகைச்சு போயிட்டாரு. அப்பதான் கண்டுபிடிச்சாரு, தேடி தேடி அடைஞ்சுகிட்டு இருந்த அவரோட தரிகட்ட மனசு வந்து அப்படியே நின்னு போயிடுச்சு. எதையோ அடையறதுக்கு ராத்திரி பகலா அடைஞ்சுகிட்டு இருந்த அவர மனசு வந்து சோர்வடைஞ்சு செய்வதறியாம அப்படியே திகச்சு நின்னத அவர் கண்டுபிடிச்சாரு. இப்படி நம்ம தேடி வந்து உட்டு புட்டா நம்ம மனசு இல்லாம போயிடுமா என்ன? நம்ம தேடுறத விட்டுட்டா அப்படியே நின்றுடுமா? தேடுதல நிறுத்தின நிலையிலயுமே மனசுக்குள்ளார வந்து ஏதோ ஒரு இயக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது. நம்மளுக்கு ரெண்டு மூணு மனசு கிடையாது, இருக்கிறது ஒரே ஒரு மனசுதான். ஆனா அது தேடுதல நிர்பாட்டனத்துக்கு அப்புறமும் கூட வேற ஒரு பரிணாமத்துல இயங்குறத அவர் பார்த்தாரு. அந்த மனசுல ஆசையே இல்லாம இயங்குறத அவர் கண்டுபிடிச்சாரு. அதனால அவர் கண்டுபிடிச்சது ஒரு கருத்தை கிடையாது, ஆசைய துன்பத்துக்கு காரணங்கிற கருத்தை அவர் கண்டுபிடிக்கல. ஆசைப்படாத தன்மையோட இயங்குற ஒரு வித்தியாசமான இயக்கத்தன்மையுள்ள மன அமைப்பை அவரை கண்டுபிடிக்கிறாரு. அந்த மனசுல வந்து ஆசைங்கிறதே இல்ல, ஆசைப்படாம அது பாட்டுக்கு இயங்குது. அப்படி இயங்க சொல்லி அவர் கட்டாயப்படுத்த கூட இல்லை, அது அது பாட்டுக்கு இயங்குது. அங்க வந்து எந்த துன்பமும் அப்படியே நிலை கொண்டுட்டு இருக்க மாட்டேங்குது. எல்லா துன்ப துயரமும் நம்ம எதுவும் செய்யாமல தானாவே மறைஞ்சிடுது. எல்லா துன்பமும் துயரமும் தண்ணீர்ல எழுதின எழுத்து மாதிரி தானாவே மறையுது. இந்த மனம் புத்தருக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? இதை கொண்டு வர்றதுக்கு அவர் என்னதான் முயற்சி செஞ்சாரு? அவரு இது அவர் கொண்டு வந்தது கிடையாது, இது அவரோட முயற்சியால வந்தது கிடையாது, இது அவருக்கு உள்ளார ஏற்கனவே இருந்த ஒண்ணு, புதுசா உருவானது கிடையாது. இது புத்தருக்கு மட்டும்தான் இல்ல, எல்லாத்துக்குமே ரொம்ப பொதுவானதுதான். நம்ம எல்லாத்தோட மனசுக்குள்ளாரையும் இந்த மாதிரி செயல்பாடுள்ள ஒரு மனசு ஏற்கனவே இருக்குது, அது இயக்கத்திலேயே இருந்துகிட்டு தான் இருக்குது. புத்தர் கண்ணுக்கு அதை வந்து அடையாளம் பார்த்துக்கிட்டாரு. அதுக்கு அவர் வந்து நிப்பானா அதாவது நிர்வாணம்னு ஒரு பேர் கொடுத்தாரு. இது எல்லார்கிட்டையும் இருக்குது. இத பத்தி நம்ம தத்துவ சாஸ்திரம் எல்லாம் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.